இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். குட்டி ஸ்டோரி, கவிதை, காமெடினு பல கண்டென்ட்ல கில்லாடியா நீங்க. 59 செகண்ட்ஸ்ல உங்க டாலன்ட்ட ஷோகேஸ் பண்ண உடனே வார்த்த ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க. அன்லிமிடெட் ஆடியோ ரெக்கார்ட் செய்து அப்லோட் பண்ணுங்க. இந்தியாவின் குரலாய் மாறுங்க. எனக்கு அவரை நான் இன்டர்வியூஸ்ல நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு அவர் ஒரு சகோதரர் தான் சொல்லுவேன். எப்படி எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, நான் அடுத்தது என்னுடைய பெரிய அண்ணனா நான் அவரை தான் பாக்குறேன். ஸோ அவர் தான் போய் சங்கர் சார்ட்ட மாதிரி நல்லா நடிச்சிருக்கான், நல்லா வர வேண்டிய பையன், இந்த படத்தில் நம்ம நமக்கு கரெக்டாக யூஸ் பண்ணணும்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கேவி சார் சொல்லி தான் எனக்கு கிடைச்சது. சிவாஜிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவார். இவர்கிட்ட உள்ள பெரிய பழக்கமே என்னென்னா எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் ஹைலைட்டு. அந்த வகையில் நான் மேடம்கிட்ட ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு வந்தேன், உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, ஆம்பளை பிள்ளையாக நான் அவர்கிட்ட இருக்கேன். அவருக்கு நம்மளால் என்ன திருப்பி செய்ய முடியும்னா, அந்த ரெண்டு படம் தான் எனக்கு லைஃப் கொடுத்த படம். ஒரு கவனம் கோவம் தான் என்ன வந்து இண்டஸ்ட்ரியில் நல்ல நடிகன் ஒரு லிஸ்ட்ல கொண்டாந்து வச்ச படம். நம்ம கூட அவர் இல்லை. ஸோ அவர்கிட்ட வந்து நீங்க சொல்லணும்னு நினைச்ச மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுவீங்க? கொடுத்தா சட்டையை பிடிச்சி கேட்பேன், ஏன் சார் இவ்வளோ சீக்கிரம் போனீங்க, நீங்க இருக்கிற தைரியத்தில் தான் சார் நாங்கள்லாம் இருக்கோம், நீங்க போயிட்டா எப்படி சார்னு கேட்பேன். சூர்யா சாருக்கும் சாருக்கும் ஒரு பெரிய நட்பு இருக்கு. அது எப்படின்னா, இப்போ நான் லாஸ்டா ஒரு 1.5 மாசம் முன்னாடி நான் சார்கிட்ட போன்ல பேசும்போது கூட அவர் என்ன சொன்னார்னா, சூர்யா சாருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார். ஸோ சூர்யா சார் பொறுத்த வரைக்கும் கேவியானந்த் சார் எப்போ வந்து கதை சொல்லுவார்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பார். கவன் வந்து விஜய் சேதுபதி சாருக்கும் ஒரு பெரிய படம். ஆக்சுவலாக விஜய் சேதுபதி சார் வந்து கேரளாவில் ஒவ்வொரு தடவை சொல்லி சொல்லுவேன், ஏன் அந்த மனுஷன் எப்படி வேலை செய்கிறாரு, பயங்கர மூலகர் அந்த மனுஷன்ட்டு சொல்லிகிட்டே இருப்பார் விஜய் சேதுபதி சார். எவ்வளோ டைரக்டர்ஸ் ரெண்டு படத்தில் காணாமல் போயிடுறாங்க, 3 படத்தில் காணாமல் போயிடுறாங்க. பட் ஸ்டில் நம்ம கேவியானந்த் சார் பற்றி இப்போ பேசிட்டு இருக்கிறதுக்கான காரணம், 54 வயசுலேயே 54 வயசான ஒருத்தர் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான் படம் இருக்கு. இந்தியா கிளிஷ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் பிரியதர்ஷினி. இன்னைக்கு டைரக்டர் சினிமோட்டோகிராஃபர் கேவியானந்த் சார் வந்து நம்ம கூட இல்லை. அவர் நல்ல கருத்துக்கள் எல்லாமே அவரோட படங்கள் மூலமாக வெளிப்படுத்தினவர். ஸோ அவரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் போஸ் வெங்கட் சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். இது வந்து யாருமே எதிர்பார்க்கலை, இது சடனாக நடந்துச்சு இல்லையா? ஸோ எப்படி நடந்துச்சு சார்? அது கொரோனா தான் காரணம். அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் அவங்களுக்கெல்லாம் இருந்திருக்கும் பிள்ளைக்கு, இவர் தான் கடைசியாக இவர் தான் அட்டாக் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் ரெடியாகி வந்த டைமில் ஒரு அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, நேற்று வரைக்குமே ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தார், நாட் லைக் தட், அவ்வளோ சீரியஸாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஒரு இரவுக்குள்ள நடந்திருக்கு, டூ மச் ஆஃப் இது இருந்திருக்கு. அப்புறம் மூச்சு வாங்கி அப்புறம் பட் இறந்தது வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி ஃபைனல் பண்ணியிருக்காங்க. ஒரு வேக்சின் எடுத்திருக்காரு. வந்துட்டு நேராக என்கிட்ட வந்து, அதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நாங்கள் பேசுகிறோம், வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க அப்படின்னா, சார் எதை சொல்கிறேன், இந்த மாதிரி நான் நாளைன்னு ஒரு படம் பார்த்தேன். ஸோ அவர் தான் போய் சங்கர் சார்ட்ட மாதிரி நல்லா நடிச்சிருக்கான், நல்லா வர வேண்டிய பையன், இந்த படத்தில் நம்ம இவனை கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணணும்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கேவி சார் சொல்லி தான் எனக்கு கிடைச்சது சிவாஜிக்கு. அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஆழமான நட்பு கிடச்சிது. அப்போவே சொன்னார், நான் டைரெக்ஷன் பண்ணுவேன் நினைக்கிறேன், அப்படி பண்ணேன்னா நல்ல படங்கள் பண்ணுவோம் அப்படின்னாரு, சொன்னதை எனக்கு செஞ்சார். அவரோட சைட்ல இருந்து எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் படம் கோ. அதே மாதிரி கோ தான் எனக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்டெப்பாக இருந்தது, ஸ்டெப் ஸ்டோனாக இருந்தது. நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய நல்ல படங்களே வர ஆரம்பிச்சுது. பயங்கர நோட்டட் ஃபிலிமாக இருந்தது, ஹிட் ஃபிலிமாக இருந்ததுமே எனக்கு கோ தான். கோ தான். ஸோ அவர் கூட நடிக்கிறப்ப எப்படி இருந்தது அவங்களோட? எனக்கு அவரை நான் இன்டர்வியூஸ்லேயே நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு அவர் ஒரு சகோதரர்னு தான் சொல்லுவேன். எப்படி எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, நான் அடுத்தது என்னுடைய பெரிய அண்ணனா நான் அவரை தான் பாக்குறேன். சில பேர் டைரக்டர் வந்து நம்மளை சான்ஸ் தேடி நிறைய பேர் வருவாங்க, பட் மதிக்க மாட்டாங்க. இவர் வந்து இவர் எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவார். இவர்கிட்ட உள்ள பெரிய பழக்கமே என்னன்னா எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்றது தான் ஹைலைட்டு. பெருசாக அந்த ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டார். இப்போ ஒரு நடிகர்கள் இருக்கிறாங்கன்னா, இப்போ இந்த சைடு ஒரு ஸ்டார், பெரிய ஸ்டார் இருக்காரு, இந்த பக்கம் நான் இருக்கேன், அந்த பக்கம் இன்னொரு சின்ன ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்கனாலும் ரெஸ்பெக்ட் 3 பேருக்கும் சேமாக தான் இருக்கும். சார் ரெண்டு கூப்பிடுவாரு, கூப்பிட்டு தான் சொல்லுவாரு, சார் அவங்க இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் இதை பண்ணணும் சார், அவ்வளோ ரெஸ்பெக்டபுளாக நடந்துக்கோ. எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி தான் பண்ணிருப்பாரு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் படங்கள் கூட பண்ணுறதா அவர் பிளான் வச்சுருந்தார் இல்லையா? ஸோ எங்களுக்கு கூட இன்டர்வியூலாம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது.
நான் ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த மாதிரி சூர்யா சாருக்கு ஒரு கதை பண்ணணும்னு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ க்ளோஸாக வந்து லைக் சிம்பு சார் பேச்சு அடிபட்டிருக்கு, அதுக்கப்புறம் அதர்வா பண்ணணும்னு, அதுக்கப்புறம் விக்ரம் சார் சன்னுட்டு அந்த டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு மாதத்தில் ஒரு கம்பெனியில் கமிட் ஆகி நேம் டைட்டில் உட்பட எல்லாமே சொல்ல வேண்டிய கட்டம் வரைக்கும் எல்லாத்தையும் வச்சுட்டு தான் அந்த சமயத்தில் தான் நல்ல கருத்துக்கள் வந்து சொல்லியிருப்பார் படத்து மூலமா. எல்லாருக்குமே தெரியாது இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க மக்கள் மனசுல வந்து அவ்வளோ ஒரு. அவர் என்னன்னா உங்களுக்கு பயங்கரமா ஒரு இனோவேட்டிவான ஆள். அவர் ஒரு எங்கேயாவது நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வருவாரு. நீங்க லாஸ்ட் ஃபிலிம்ல கூட பாத்தீங்கன்னா அந்த பூச்சி பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, ஒரு கண்டெய்னர்ல கொண்டு வந்து அதை இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அயன்ல ஒரு மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்புறம் நம்ம ஊர்ல நக்சல்ங்கிறது ஒன்று இல்லை, கோலை பார்த்தீங்கன்னா அந்த நக்சலிசம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நீங்கள் நான் பண்ண கவன் கவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ப்ரெஸ், ஸோ அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அவங்களால என்னவெல்லாம் செய்ய முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப புதுசாக இருக்கும், ஆடியன்ஸுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கண்டென்ட் கொடுப்பார். நம்ம பயங்கரமாக மிஸ் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம். ஃபேமிலிலாம் பார்த்தீங்களா சார்? ஆ மேடம் பார்த்தேன், பசங்க ரெண்டு பேரும் பார்த்தேன், தைரியமாக இருக்காங்க, இரண்டு பெண் பிள்ளைகள் ரெண்டு பேர். இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பார்த்துட்டு போயிருக்கலாம். அவர் பேசினேன், நம்மளால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்ல முடியும். நான் வந்து அவரை நான் வாய் நிறைய அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டுருக்கிறேன், நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் நான் மேடம்கிட்ட ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு வந்தேன், உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, ஆம்பளை பிள்ளையாக நான் ஒருத்தர் இருக்கேன், என் நம்பரை வச்சுக்கோங்க, எப்போனாலும் என்ன உதவினாலும் கூப்பிடுங்க, அடுத்த 5 நிமிஷம் இங்கே வந்து நிற்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அவ்வளோதான், வேறு என்ன அவருக்கு நம்மளால் என்ன திருப்பி செய்ய முடியும்னா, அந்த ரெண்டு படம் தான் எனக்கு எனக்கு லைஃப் கொடுத்த படம். ஒரு கவனம் கோவம் தான் என்னை வந்து இண்டஸ்ட்ரியில் நல்ல நடிகன் ஒரு லிஸ்ட்டில் கொண்டாந்து வச்ச படம். ஸோ அது என் மேலே ஒரு பெரிய அன்பு வச்சுருந்தார். எனக்கு எங்கே போனாலும் யார்கிட்ட போனாலும் சொல்லுவார், அவன் வந்து அண்டர் ரேட்டட் ஆக்டர், அவன் அவனை நல்லா கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு கூட பிறந்த சகோதரன் மாதிரி எனக்கு போராட்டத்துலலாம் சொல்லிகிட்டே இருப்பார், இன்டர்வியூஸ்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். நம்ம கூட அவர் இல்லை, ஸோ அவர்கிட்ட வந்து நீங்கள் சொல்லணும்னு நினச்ச மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ பிடிச்சா சட்டையை பிடிச்சி கேட்பேன், ஏன் சார் இவ்வளோ சீக்கிரம் போனீங்க, நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் சார் நாங்கள்லாம் இருக்கோம், நீங்கள் போயிட்டா எப்படி சார்னு கேட்பேன், வேற என்ன கேட்குறேன். கேவி ஆனந்த் சார் வந்து சூர்யா சார் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்தது, ரெண்டு பேருக்கும் பாண்டிங் எப்படி இருந்துச்சு? இல்லை இல்லை, ஓவரால் நான் காப்பான் பண்ணல, பட் சூர்யா சாருக்கும் சாருக்கும் ஒரு பெரிய நட்பு இருக்குது. அது எப்படின்னா லைக் ரெண்டு பேருமே டெக்னிக்கலி சவுண்ட், இவர் ஒரு கான்செப்ட் எடுத்து போய் சொல்லறனா அது ஆப்போசிட்டில் புரிகிற அளவுக்கு இருக்கணும். இப்போ நீங்கள் காப்பாடுனா புரியணும், அயன்லாம் நீங்கள் அது எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட ஒரு ஹீரோ கேட்குறாரோ அதை வச்சு தான் அது வந்து அவுட் என்ன வரும்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் லாஸ்ட்டாக ஒரு 1.5 மாதம் முன்னாடி நான் சார்கிட்ட ஃபோனில் பேசும்போது கூட அவர் என்ன சொன்னார்னா, சூர்யா சாருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார். நான் இப்போ கேட்கும்போது தான் சொல்கிறாங்க, இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன படம் பண்ணலாம்னு இருக்காரு, பண்ணிட்டு தான் அது போவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவர் அப்போ கூட என்கிட்ட சொன்னது, ஸோ சூர்யா சார் பொறுத்த வரைக்கும் கேவி ஆனந்த் சார் எப்போ வந்து கதை சொல்லுவார்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அவங்களுக்கும் அவ்வளோ நல்ல பாண்டிங் இருந்தது. அதே மாதிரி நீங்கள் கேவி சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டென்ஷனுமே இருக்காது. ஈவன் ஆர் ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் ப்ரொடக்ஷன் சைடு கூட நீங்கள் ஒரு நல்ல டைரக்டருக்கான மிகப்பெரிய அடையாளம் என்னென்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு எதுக்குமே குழம்பக்கூடாது. ஸ்பாட்டுக்கு போன ஒரு 3 நிமிஷத்துலேயே லைட் சொல்லிடணும், அதுலேருந்து ஒரு 4 நிமிஷம் அப்படின்னு ஷார்ட் முன்னாடியே சொல்லியிருப்போம்ல, ஷார்ட் லைட்லாம் சொல்லிட்டு ரெடி ரெடினா ஆர்டிஸ்ட் வந்து நிற்பாங்க ரெடி அப்படின்னா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேவி சார் 7-8 மணிக்கு ஆரம்பிச்சிருவார். நீங்கள் ஸ்டார் ஃபிலிமே அவர் அவ்வளோ குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட ஒரு குழப்பமே இருக்காது, அது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் சேஃபு, ஆக்டருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இப்போ விஜய் சேதுபதி சார் கவன் பண்ணும்போது, கவன் வந்து விஜய் சேதுபதி சாருக்கும் ஒரு பெரிய படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. என்னென்னா அவர் பண்ணிட்டு இருந்தாரு, சின்ன டைரக்டர்ஸ் எல்லாம் மிக்ஸ்டாக பண்ணிட்டு இருந்தாரு, பட்ஜெட்டாக பெரிய படமாகவும் கம்பெனியாக பெருசாகவும் ஒரு படமாகவே ஒய்டாக வந்தது ஃபர்ஸ்ட் கவன் தான் விஜய் சேதுபதி சார். ஆனால் விஜய் சேதுபதி சார் வந்து கேரளாவில் ஒவ்வொரு தடவை சொல்லி சொல்லுவாங்க, ஏன் அந்த மனுஷன் எப்படி வேலை செய்கிறார், பயங்கர மூலகாரர் அந்த மனுஷன்ட்டு சொல்லிகிட்டே இருப்பார் விஜய் சேதுபதி சார். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது. அதான் பயங்கரம் என்னென்னா இனோவேட்டிவான ஆள், ஒரு சின்ன இன்வென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். இதை வந்து அந்த படம் அப்படி பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷ்ல அப்படி பண்ணியிருக்காங்க, நம்ம இந்த லென்ஸ்ல மாதிரி லென்சஸ்லாம் அப்பப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ ஸ்பாட்ல வந்து யாராவது வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னா அது எப்படி? எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு செட்டு போட்டிருந்தோம் கவனுக்கு, அந்த செட்டு வந்து 6 நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த இன்டர்வியூ சீன் நீ பார்க்குற இன்டர்வியூ சீன் வந்து 6 டேஸ் என்னமோ போட்டிருந்தோம், 5 டேஸ் 6 டேஸ் போட்டிருந்தாங்க. என்னோட டேட்டே அப்படி தான் வாங்கியிருந்தாங்க. நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்து இறங்குறேன் காலையில்,
இறங்கினோடனே சொல்கிறாரு, ஏப்பா என்னையில் அஞ்சு நாள் பாருங்க சார், மூணு நாள் தான் டேட் வாங்கினா, இல்லை இல்லை அஞ்சு நாள் வேணும். சரி ஓகே அப்படின்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறோம். போனோடனே நானும் விஜய் சேதுபதி சாரும் டயலாக் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கோம், ரெண்டு பேரும் டெவலப் பண்ணிட்டே இருக்கோம். பக்கத்தில் சார் இருந்துகிட்டே இருக்காரு. இருந்தோடனே சொன்னார், ஒன்று பண்ணலாம் என்ன அப்படின்னா, ஒரு க்ரேன் ஷாட் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அதையும் லைவாகவே எடுத்துடலாம், அந்த கேமரா ஒரிஜினலே பண்ணிடலாம், நான் ஒரு ட்ராலி போட்டுக்கிறேன், ஒரு ஜூம் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்தார். ஒரே டேக்கில் எடுத்தோம், அதை சிங்கிள் டேக், ஒரு சின்ன தடுமாற்றம் கூட கிடையாது ரெண்டு பேர்ட்டு. சிங்கிள் டேக்கில் முடிச்சு அஞ்சு நாள் போட்டிருந்தார் ஷூட்டிங். ஏ உடனே அஞ்சு நாள் ஷூட்டிங் போட்டிருக்கேன், ஒரு டேக்கில் முடிக்கிறீங்க? ஆமாம், ஏன்னா அது ஒரு ட்ராலிலையும் இருக்குது, க்ரேன்லேயும் இருக்குது, ஜூம்லேயும் இருக்குது. உடனே என்ன பண்ணார், ட்ராலி எந்த பக்கம் தூக்கி போட்டு ஜூம் அந்த பக்கம் வச்சுட்டு, இப்போ எனக்கு சரினா அதுவும் சிங்கிள் டேக்கு, ரெண்டு டேக்கு. லஞ்சுக்குள்ளே முடிச்சிட்டோம் சீனு. முடித்தோடனே இப்போ கேவி சார் வந்து விஜய் சேதுபதி சாப்பிட கூப்பிட்றாப்புல, கேவி சார் நானும் மூணு பேரும் சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேவி சார் சொன்னார், உங்களை மாதிரி நடிகள் இருந்தால் பெரிய படத்தை பதினஞ்சு நாளில் எடுக்கலாம், நூறு நாள்லாம் தேவையில்லை. கேவி ஆனந்த் சாரோட ஐடியாலஜி எல்லாருக்குமே தெரியும். ஸோ படத்துக்காக அவங்க எவ்வளோ ரிசர்ச் பண்ணுறாங்க? கேவி சார் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு டீமே எப்படி வச்சுருப்பார்னா, எல்லாம் யூத் டீம் வச்சுருப்பார், எல்லாருமே சிஸ்டமில் தான் இருப்பாங்க 24 hours. அப்புறம் கேவி சாருமே என்னென்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு பெரிய புது விஷயத்தை பண்ணாலும் இன்றைக்கி அப்டேட்டாக இளைஞர்களை போய் அது தொடர விஷயமா இருக்காங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். இப்போது ஐடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அநேகன் பார்த்தீங்கன்னா ஐடி அவ்வளோ கிளாரிட்டியாக எடுத்திருப்பார் ஒரு ஏரியா, அது ரொம்ப ஈஸியாக போய் இளைஞரை கூட ரீச் ஆகிடும். என்னென்னா இன்றைக்கி ஐடிங்கிறது ரொம்ப தொடர்பில் இருக்குது நமக்கு. நீங்கள் சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த சேனல் இன்டர்வியூ டிபேட்டுங்கிறது இன்றைக்கி டிபேட் தான் எவ்ரிடே நம்மளுடைய செல்ஃபோன்லேயும் இப்போ டிபேட் தான் பெரிய இஷ்யூவாகவே போயிட்டுருக்கும். அந்த டிபேட்டில் ஹைலைட் டிபேட்டு திரும்ப திரும்ப நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அயன் பண்ண காலகட்டம் வேறு, அந்த கடத்தல் சம்பவம் அது நமக்கு புதுசு. ஒரு சிலையை கரைச்சா அதுக்குள்ளே இருந்து ஒரு மருந்து எடுக்க முடியும், அதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்க அவங்க. அதான் இவர் இன்னும் நீங்கள் அதான் நீங்கள் இன்றைக்கி ஸ்கிரிப்டை புதுசாக பண்ணணும் ஆடியன்ஸுக்கு, அதனால தான் ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி வரைக்கும் கேவி ஆனந்த் சார் இருக்கார். ஏன்னா எவ்வளோ டைரக்டர்ஸ் ரெண்டு படத்தில் காணாமல் போயிடறாங்க, மூணு படத்தில் காணாமல் போயிடறாங்க. பட் ஸ்டில் நம்ம கேவி ஆனந்த் சார் பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுக்கான காரணமும், 54 வயசு இல்லையா, 54 வயசான ஒருத்தர் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான் படம் எடுத்துருக்காரு. அப்போ அந்த அப்டேஷன் இல்லைன்னா இளைஞர்களை போய் நீங்கள் ரீச் பண்ணவே முடியாது இல்லையா. நீங்கள் அதுதான் லாஸ்ட்டாக நீங்கள் காப்பான்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெட்டுக்கிளின்னு சொல்லி முடித்தார், உலகம் முழுவதும் வெட்டுக்கிளி. ஆமாம் ஆமாம், அதான் நான் முதல்ல சொன்னேன், அந்த கண்டெய்னர்லேருந்து அந்த வெட்டுக்கிளி வர்ற மாதிரி. அது ஆக்சுவலாக அதுலேருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியோ வேர்ல்டில் ஏதோ ஒரு கார்னரில் நடந்திருக்கும், அதை அவங்க இன்வென்ட் பண்ணி எடுத்து அதை அவங்க ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க, அது சுற்றி சுற்றி இந்தியாவுக்கு வந்திருக்கும். ஸோ லைக் தட் அவர் வந்து அப்டேட்டடாக இருந்தார் ஸ்டில் அப்டேட்டடாக தான் இருந்தார், அவர் தான் இல்லை. ஸோ லாக்டவுனால் எல்லா படமும் வந்து ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ வந்து ஓடிடி வந்து ஆரோக்கியம் நினைக்கிறீங்களா சினிமா? ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு ஆதாரம் இருக்கும். எங்களுக்கு தொழில் வந்து தியேட்டர் தான் ஆதாரம். இப்போ தியேட்டர் மூடும்போது ஓவராலாக யாருக்குமே வேலை இல்லாமல் போயிடும், பல லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும், நடிகர்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும். அப்புறம் பொதுவாகவே சினிமா தொழிலாளர்கள் வந்து பெரிய லெவலில் சேவிங்ஸ் வச்சுக்கிற ஆட்கள் கிடையாது. அவங்க எல்லாருமே அந்த அண்ணாணங்காட்சிகள்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு கூட பொருந்தும். இது என்ன காரணம்னா, அவங்க வாங்குகிற சம்பளங்கிறதும் செலவுங்கிறதும் ஈக்குவலாக இருக்கும். 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற நடிகருடைய செலவும் 1 கோடி ரூபாய் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு அன்னாடங்காட்சிகளுக்கு தான் வருவாங்க. பட் தொழிலதிபர்கள்ங்கிறவங்க வேறு, திடீர்னு 1000 crores சம்பாதிச்சிருக்கலாம், திடீர்னு 5000 crores சம்பாதிக்கலாம், திடீர்னு சம்பாதிக்காம கூட இருக்கலாம், யாரால் மேட்சிங்கில் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. பட் சினிமாக்காரன் பண்ண முடியாது. ஸோ தியேட்டர்ஸ் மூடுறதுங்கிறது வந்து ஓவராலாக இது வந்து இது தான், கில்லிங் தான். பட் வேறு வழியும் இல்லையே, நீங்கள் இன்றைக்கி இது வந்து வேறு ஏதாவது ஸ்ட்ரைக்கில் தியேட்டர் மூடி இருக்குன்னா நம்ம அதை வேறு மாதிரி யோசிக்கலாம். பட் இந்த மாதிரி இது இது கம்பல்சரி மூடி ஆகணும். ஸோ ஸ்ட்ரகிள் பண்ண தான் செய்வாங்க. கேவி ஆனந்த் சாருக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிச்சின்னா அவங்களோட எல்லா படத்துலையும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். நான் தான் அவங்களுக்கு பெரிய உதாரணம். எப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடித்த இரண்டு பேர்னா, ஒன்று ஜெகன், இன்னொன்று நான், நடிகர்களில் மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் சார், அதில் மாற்றமே இல்லை. ஹிப்பாபாதி பண்ணியிருந்தார் எங்கள் படம், கவன் பண்ணியிருந்தார். பட் கோ வந்து ஹாரிஸ் சார் பண்ணியிருந்தார். நான் இப்போ சமீபத்தில் என்னுடைய அலுவலகம் வந்து ஹாரிஸ் சாருக்கும் எனக்கும் பக்கத்தில் அலுவலகம், நான் அங்கே மீட் பண்ணேன். அப்போ வந்து காப்பான் டைம், காப்பான் ஃபஸ்ட் ட்ரைலர் நான் தான் பார்த்தேன், எனக்கு அது பெரிய சந்தோஷம். அதில் கொஞ்சம் சிஜி ஷார்ட்ஸ்லாம் பேலன்ஸ் இருந்தது. நான் வெளியில் வந்தேன், அவர் ஹாரிஸ்ட்டேருந்து மியூசிக் போட்டு வெளியே வந்தார். வா ட்ரைலர் பார்க்குறியா அப்படின்னு உடனே செல்ஃபோனில் காமிச்சார், நான் பார்த்தேன் அது. ஸோ அவர் நட்பை பொறுத்த வரைக்கும் பயங்கர கேர் அவர்கிட்ட இருக்கும். ஒரு ஒரு சின்ன பிழை கூட இல்லாமல் இருக்கணும்னு நினைப்பார்.
அதே மாதிரி தொடர்பு நம்ம விட்டுட்டு அவர் கூப்பிடுவார். ஒருவேளை நான் ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே பேசலைன்னா ஒரு ஃபோன் அவர்கிட்டேருந்து வந்துடும், இல்லைன்னா நம்ம திரும்ப பண்ணியிருப்போம். ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக அந்த நண்பர்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். ஜெகன் ரொம்ப க்ளோஸ், என்ன கம்பேர் பண்ணுவோம் ஜெகன் வந்து. கேவி ஆனந்த் சாருக்கு வந்து யாரை வச்சு டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் வச்சு படம் பண்ணணும்னு நினச்சிருப்பார். நான் சொல்கிறதே ஒரு கெஸ் தான், ஏன்னா அவருக்கு ரஜினி சார் அந்த ஸ்டைலாக காமிச்சதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது. சிவாஜிலாம் அந்த ரொம்ப யங்காக காமிச்சதில் பெரிய பங்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை அவருக்கு இருந்தது. அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எந்திரன் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. எந்திரன் ரிலீஸ் ஆன சமயத்தில் நான் சாரு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், ரஜினி சாரோட ஃபேன் ஃபாலோவர்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட குறையலை, யார் சினிமா எடுக்க வந்தாலும் பா ரஜினி சார் வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு தோணும். நம்ம சிவாஜியில் காட்டினதோட இன்னும் எங்கே ஆக்டிவாக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணோன்னா அவரை நம்ம பெருசாக வேறு மாதிரி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் ஒருவேளை அது அவர் இன்னர் தாட் இருந்திருக்கலாம், இல்லை அவர் லைன் கூட பண்ணிட்டு இருந்திருக்கலாம். எனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்திருந்தால் அவருக்கு அதுவாக தான் இருந்திருக்கும். எனக்கு வேற எதுவும் ஆசை தெரியல. குட்டி ஸ்டோரி, கவிதை, காமெடின்னு பல கண்டென்ட்ல கில்லாடியானீங்க. 59 செகண்ட்ஸ்ல உங்க டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ண உடனே வார்த்த ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க. அன்லிமிட்டெட் ஆடியோ ரெக்கார்ட் செய்து அப்லோட் பண்ணுங்க. இந்தியாவின் குரலாய் மாறுங்க. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.